மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை பயோடைவர்சிட்டி? ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன? சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு அந்த ஸ்வீட் கடையில் ஃபுல்லாக வெறும் லட்டு மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுவே அந்த ஸ்வீட் கடையில் வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் பயோடைவர்சிட்டி. பயோ மீன்ஸ் லைஃப்ஸ், லிவிங் ஆர்கனிசம்ஸ். டைவர்சிட்டி மீன்ஸ் வேரியேஷன், வேரியபிலிட்டி. ஸோ எர்த்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் எக்ஸிஸ்ட் இன் அவர் எர்த். ஓகே, தட் நேச்சர் இஸ் கால் பயோடைவர்சிட்டி. ஸோ நிறைய வகையான, நிறைய விதமான உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த தன்மைக்கு, அதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி. ஸோ இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் டு எக்ஸிஸ்ட் ஆல் த ஆர்கனிசம்ஸ். ஸோ எல்லா உயிரினமும் வாழணும், அப்படி இருந்தால் தான் எல்லா உயிரினமும் நல்லா வாழ முடியும். ஸோ ஒரு சில உயிரினங்கள் மட்டும் வாழக்கூடிய சூழ்நிலை வந்தால், மற்ற உயிரினங்கள் அழிந்து போனால், அந்த வாழக்கூடிய ஒரு சில உயிரினங்களும் அழிஞ்சு போகும். ஸோ அதுக்காக தான் இட் மஸ்ட் பி கன்சர்வ். ஸோ அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் ஒய் இட் ஷுட் பி கன்சர்வ்டு, ஏன் இதை நம்ம கன்சர்வ் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லெசனுடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? ஸோ பயோடைவர்சிட்டினா என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஏ வைட் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இன்க்ளூடிங் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கனிசம் வித் ஹூம் வி ஷேர் திஸ் பிளானட் எர்த் மேக்ஸ் த வேர்ல்ட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ் இன். ஸோ நிறைய விதமான உயிரினங்கள், ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம் டு மேக்ரோ ஆர்கனிசம், ஒரு சில உயிரினங்கள்லேருந்து பல சில உயிரினங்கள், அது விலங்காக இருக்கலாம் இல்லை பிளான்ட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. ஸோ எல்லாமே இருந்து தான் இந்த பூமியை நம்ம வாழக்கூடிய இடமாக மாற்றிரு, மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய இடமாக மாற்றிருக்கு. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தீஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசம் டு மேக் த பிளானட், ஓகே, டு மேக் த பிளானட் ஃபார் லிவிங் பிளேஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்கனிசம்ஸ் எங்கெல்லாம் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஆர்கனிசம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஓகே, மவுண்டன் பீக்ஸ், மலையோட உச்சிலையும் சரி, ஓஷன் டெப்த், கடலோடைய அடி ஆழத்துலேயும் சரி, அண்ட் டெசர்ட், தண்ணியே இல்லாத பாலைவனம் சொல்லக்கூடிய அங்கேலேருந்து, ரெயின் ஃபாரஸ்ட், தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய காடுகள், இந்த இப்படிப்பட்ட பலவிதமான இடத்துலையுமே உயிரினங்கள் இருக்குது. ஸோ இந்த அந்த உயிரினங்கள் எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா, தே ஆர் வேரி இன் ஹேபிட், அதோடைய இருப்பிடத்தை பொறுத்து, பிஹேவியர், அதோடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து, தேர் ஷேப், அதோடைய அமைப்பை பொறுத்து, சைஸ், ஓகே, சின்னதாக பெருசோ ரொம்ப பெருசோ, அண்ட் தென் தேர் கலர். ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் கேட்டகரிஸ் த ஆர்கனிசம்ஸ் ஆர் வேரி. ஓகே, தென் ஸோ இதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ எவர் இன்க்ரீஸிங் ஹியூமன் பாப்புலேஷன். ஓகே, நம்ம உலகத்தில் நடக்கிற பெரும்பாலான பிரச்சனைக்கு பாப்புலேஷன் தான் பெரிய காரணமாக இருக்குது. ஸோ இங்கேயும் அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ரீசன். எவர் இன்க்ரீஸிங் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் போசிங் எ சீரியஸ் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. இந்த எல்லா உயிரினமும் வாழக்கூடிய இந்த பூமியில் மனிதனுடைய இனப்பு பாப்புலேஷன் இன்க்ரீஸ்மெண்ட், மனிதனத்துடைய மக்கள் தொகை பெருக்கங்கிறது மற்ற உயிரினங்களை அழிக்குது. அப்படி அழித்தா மனிதனும் சேர்ந்து அழிவோம். அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லெசன் நம்ம படிக்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி கான்செப்ட்ஸ், பயோடைவர்சிட்டியில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ், மேக்னிடியூட் அண்ட் பேட்டர்ன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம படிக்கணும், அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோ ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் என்னென்ன, அண்ட் த்ரெட்ஸ்ட், பயோடைவர்சிட்டிக்கு என்னெல்லாம் ஆபத்து, எதனாலெல்லாம் ஆபத்து இருக்குது, தென் காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஒருவேளை பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆச்சு, லாஸ் ஆச்சுன்னா அதுக்கான காரணங்கள் என்னென்ன, தென் எக்ஸ்டிங்ஷன், உயிரினங்கள் அழிந்து போகிறது.
இப்போ டைனோசஸ்லாம் அவங்க இல்லைன்னு சொல்கிறோம்ல, அது என்ன ஆச்சு, அழிந்து போன உயிரினங்கள். ஸோ அந்த மாதிரி என்னென்ன உயிரினங்கள்லாம் அழியுது, அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இதெல்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் தான் இந்த நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டிக்கான டெஃபினேஷன். ஸோ பயோடைவர்சிட்டி டெஃபினேஷன் எப்போ டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இன் 1992 யூஎன் எர்த் சம்மிட் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த டேர்மை டிஃபைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் அந்த பயோடைவர்சிட்டி வேர்டை காயின் பண்ணுறது, அடுத்து நம்ம பார்ப்போம் யார் இதை காயின் பண்ண அப்படின்னு. பட் இங்கே யூஎன் யுனைடெட் நேஷன்ஸோட எர்த் சம்மிட், உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, ஒரு கூட்டம் போடுறாங்க 1992. அந்த கூட்டத்தில் தான் பயோடைவர்சிட்டிக்கான அந்த டெஃபினேஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, த வேரியபிலிட்டி அமங் த லிவிங் ஆர்கனிசம் ஃப்ரம் ஆல் சோர்ஸஸ். ஓகே, வேரியபிலிட்டி அமங், அதான் ஃபஸ்ட்டு சொன்ன வேரியபிலிட்டி, பல விதமான லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஃப்ரம் ஆல் சோர்ஸஸ், எல்லா சோர்ஸஸ்லேருந்தும், டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம், மரைனாக இருக்கலாம், அதர் அக்வாட்டிக் இக்கோசிஸ்டமாக இருக்கலாம், அண்ட் ஈக்கோலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருந்தாலுமே. ஓகே, ஸோ தே ஆர் ஆல் ஏ பார்ட். ஓகே, அதுதான் பயோடைவர்சிட்டி, இந்த வேரியபிலிட்டி அவங்க த லிவிங் ஆர்கனிசம் ஃப்ரம் ஆல் சோர்ஸஸ் இன்க்ளூடிங் டெரஸ்ட்ரியல், மரைன் அண்ட் அதர் ஈக்வாட்டிக் சிஸ்டம், அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம் அண்ட் த ஈக்கோலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் விச் தேர் ஆர் ஏ பார்ட். ஓகே, ஸோ இதை 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இட் இன்க்ளூட்ஸ் வேறு என்ன நல்லா இருக்குது அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் டைவர்சிட்டி வித்தின் த ஸ்பீஷியஸ், ஒரு ஸ்பீஷியஸுக்கு இன்னொரு ஸ்பீஷியஸுக்கு வித்தியாசங்களா, அந்த மாதிரியான டைவர்சிட்டிஸ் பிட்வீன் த ஸ்பீஷியஸ். ஓகே, ஒரே ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், இப்போ ஹியூமன்ஸ்னு அப்படின்னா ஒரு ஸ்பீஷிஸ், ஆனால் எல்லா ஹியூமன்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, அதான் டைவர்சிட்டி வித்தின் த ஸ்பீஷியஸ். அதேமாதிரி பிட்வீன் த ஸ்பீஷிஸ், இப்போ ஹியூமன்ஸுக்கும் மங்கிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ஸு. அதே மாதிரி ஈக்கோ சிஸ்டம்ஸ் ஆஃப் த ரீஜன், ஒரு ஈக்கோ சிஸ்டத்துக்கும் இன்னொரு ஈக்கோ சிஸ்டத்துக்கும் ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ், இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுது பயோடைவர்சிட்டி. அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ் அண்ட் தே ரிலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சிஸ். ஓகே, ஒரு ஆர்கனிசம் எவ்வளோ அளவில் இருக்குது, ஒரு ஸ்பீஷியஸ் எந்த அமௌண்ட்டில் இருக்குது, அதோடைய ஃப்ரீக்குவன்சிஸ் அண்ட் தென் ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டம், ஒரு ஈக்கோலாஜி சிஸ்டத்தில் ஒரு ஸ்பீஷியஸ் பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கா, அது ரைஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ளைன் ஆகிருக்கா, அண்ட் இட் கன்ஸ்டியூட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் ஆஃப் நேச்சுரல் ஈக்கோ சிஸ்டம். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி இஸ் எ ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் ஆஃப் நேச்சுரல் ஈக்கோ சிஸ்டம். ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்க்ளூட் இன் பயோடைவர்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி. ஓகே, ஒய் வி நீட் டு ஸ்டடி பயோடைவர்சிட்டி, ஸோ அதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன, அதுதான் அடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஈக்கோலாஜிக்கல் ப்ராசஸஸ். ஈக்கோலாஜிக்கல் ப்ராசஸ் நம்ம அடுத்து படிப்போம், என்னென்னலாம் ஈக்கோலாஜிக்கல் ப்ராசஸ் நம்ம லோயர் செஷன்லாம் படிச்சிருப்போம். ஓகே, ஃபுட் வெப்பு, ஃபுட் செயின், அந்த மாதிரியான அந்த ஈக்கோலாஜிக்கல் ப்ராசஸ். தென் க்ரியேட் எ சாயில், ரீசைக்கிள் எ நியூட்ரியன்ஸ். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் கிளைமேட், ஓகே கிளைமேட்ஸ் நம்ம மாறி மாறி வருதில்ல, அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர். டீக்ரேட் த வேஸ்ட், உருவாகக்கூடிய கழிவுகள் அதை டீக்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது, அண்ட் இட் கண்ட்ரோல் த டிசீஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆஃப் அண்ட் ஈக்கோசிஸ்டம். ஸோ இதுதான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஈக்கோசிஸ்டோடைய ஹெல்த் இண்டெக்ஸாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த சர்வைவல் ஆஃப் ஹியூமன் ரேஸ், மனிதன் வாழறதே எதை பொறுத்து அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸிஸ்டன்ஸ் and well-being of all life forms including plants and animals in the biosphere. So manidhanin uyiroda vaalanum romba kaalathukku indha bhoomila vaalanum appadinaalum abingiradhukku romba mukkiyamaana oru support appadina ella uyirinumum indha bhoomila vaalanum apdi vaalndhaadha manidhanum indha bhoomila romba kaalathukku vaala mudiyum. So adhu dhaan so important ah nam inga paakkrom, adanalada dhaan indha biodiversity ah nam inga padikkrom. Okay, then next கான்செப்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இந்த பயோடைவர்சிட்டிங்கிற அந்த டேர்ம் யார் சொன்னா அப்படின்னா, 1986 வால்டர் ரோசன், 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வால்டர் ரோசன் அப்படிங்கிறவ தான் முத முதல்ல இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த டேர்மு டிஃபைன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டின்னா என்ன, இட்ஸ் அசம்பிளேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ், அப்படி சிம்பிளாக சொல்கிற அசம்பிளேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம். ஈச் ஸ்பீஷிஸ் இஸ் அடாப்டட் டு லைஃப் in its specific environment. ஒவ்வொரு ஸ்பீஷியஸும் அதோடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு குரூப்.
ஓகே. அந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் ஸ்பீஷியஸ் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது, அது எல்லாம் சேர்ந்தது தான் பயோடைவர்சிட்டி. ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும், இப்போ நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சொன்னால கடையில் போய்ட்டு ஒரே ஒரு லட்டு, எல்லா ஸ்வீட்ஸாலேயும் ஒரு லட்டு மட்டும் விற்றா எப்படி இருக்கும், அது ஒன்றே ஒன்று மட்டும்தான். பட் ஆனால் அப்படி இல்லாமல் லட்டு, ஜாங்கிரி, பால்கோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்தால் ஸோ அந்த தான் பயோடைவர்சிட்டி. அதே தான் நம்ம இங்கே பூமியிலையும் சொல்கிறோம், மனிதன் மட்டும் வாழ்ந்தால் அது பயோடைவர்சிட்டி கிடையாது. ஓகே, மனிதனோடு சேர்ந்து பல வகையான உயிரினங்களும் இங்கே வாழணும், அந்த நேச்சருக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி. ஓகே, ஸோ அந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது த சேஞ்சஸ் இன் கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் ஆர் ரிஃப்ளெக்ட் இன் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆன் யுவர் பிளானட். ஓகே, ஸோ அந்த பயோடைவர்சிட்டிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்த எடுத்தோம்னா, ஒரு சில இடத்துல வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், இப்போ சிட்டிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். அதே கிராமம் அப்படின்னு எடுத்தோம்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய தேவைகளை பொறுத்து அந்த பாப்புலேஷன் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும், அதே சமயம் அதோடைய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்தும். அதே தான் இங்கேயும் நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இந்த பயோடைவர்சிட்டியோட டிஸ்ட்ரிபியூஷனும் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான சிம்பிளான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, த நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் பெர் யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ஸ்பீஷிஸ் இருக்குங்கிறது அதோடைய என்விரான்மெண்டல் என் எக்கனாமி அந்த என்விரான்மெண்டல் அண்ட் ஆல்சோ தட் ஜோன்ஸ் த ரீஜன்ஸ், ஸோ அதை பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ அது எப்படி காமனாக சொல்கிறாங்க அப்படின்னா, த நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் பெர் யூனிட் ஏரியா டிக்ளைன் அஸ் வி மூவ் ஃப்ரம் ட்ரோபிக்ஸ் டுவோர்ட்ஸ் த போல்ஸ். அப்போது ட்ரோபிக்ஸில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி லெவல் வி ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் த போல்ஸ், போலார் ரீஜனை நோக்கி நம்ம மூவ் ஆகும்போது அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய எதுன்னு எடுத்துப்போம், டுண்ட்ரா பயோம், டைகர் பயோம், இதெல்லாம் வந்து ஒரு பயோம். இது நம்ம அடுத்த படிப்போம் என்ன பயோம்னு. ஸோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 12 ஸ்பீஷிஸ் பர் யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ ஒரு பெரு ஒரு யூனிட் ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 12 மரங்கள் தான் அங்கே பயோடைவர்சிட்டி அந்த லெவல் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதுவே கொஞ்சம் தள்ளி டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு போனோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அங்கே 20 to 35 ஸ்பீஷிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. ஓகே, அங்கேருந்து ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட் வந்தோம்னா, ஓகே நம்ம ஏற்கனவே சொன்னால டு மூவ் ஃப்ரம் ட்ரோபிக்ஸ் டு போல்ஸ், அப்போ போலார் ரீஜன் தான் ட்ரோபிக் போகும்போது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துட்ருக்கோம். ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் பனாமா போனோம்னா, இட் ஹாவ் நியர்லி 110 ஸ்பீஷிஸ் ஆஃப் ட்ரீஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ அப்போது 12 ஸ்பீஷிஸுங்கிறது போலார் ரீஜனில், அதே ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட்டில் 110 ஸ்பீஷிஸு பர் யூனிட் ஏரியாவில் இருக்குது. ஸோ டுவோர்ட்ஸ் த ட்ரோபிக்கல் ரீஜன் ஃப்ரம் போலார் ரீஜன் த பயோடைவர்சிட்டி பேட்டர்ன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இன்க்ரீஸ். ஸோ இது காரணம் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது தான் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், த சேஞ்சஸ் இன் கிளைமேட்டிக் கண்டிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை டிட்டர்மைன் பண்ணும்.